ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகா கல்யாணம் அப்படிங்கிற தொடரில் என்ன புலப்புறாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணம் அப்படிங்கிற தொடரில் இன்றைக்கி என்ன புலப்புறாங்க அப்படின்னா, ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு கௌதமும் அவங்க அம்மாவும் ஆஸ்பத்திரிக்கு வந்து போயிருக்காங்க. அங்கே ஆஸ்பத்திரிக்கு போனோடனே அங்கே வந்து டாக்டர் வந்து வரல. டாக்டர் வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸில் இருக்காங்க, அதனால் வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, நர்ஸு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயோ அவ்வளோ நேரமாக அவ்வளோ நேரம்லாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, அப்போ நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போயிடலாம், எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, இவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் வீட்டுக்கு போனால் பாட்டி மறுபடியும் நாளைக்கு போவோம் நாளைக்கு கழிச்சு போவோம் இப்படி ஒவ்வொரு நாளாக வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, அதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து டாக்டர்கிட்ட காட்டிகிட்டு போகிறது நல்லது அப்படின்னு வந்து கௌதம் வந்து சொல்கிறாரு. சித்ராவும், ஆமாம் இவன் பண்ணுற ட்ராமாவை தாங்க முடியலடா, ச்சே சீக்கிரம் நம்ம காட்டிகிட்டு போகலான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஐஸ்வர்யா ஐயோ இவங்க மட்டும் டாக்டர்கிட்ட காட்டினா நம்ம தப்பிச்சிருவோமே என்னடா சேர்த்து அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா, மண்ணு மிச்சி வீடியோ வந்ததுக்காக ரொம்ப நீங்கள் சூப்பராக இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாலைலாம் வந்து போத்துட்டு போகிறாங்க. உடனே தாத்தா வந்து பாராட்டுறாங்க. பார்த்திங்களா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மகாவை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தூக்கி வச்சு பாராட்டுறாங்க. நீ மட்டும்தான் இப்படிலாம் வந்து பண்ணுற, மகா எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்ன்ட்டு மகா வந்து தூக்கி வந்து பேசினாங்க. உடனே தாத்தா வந்து சந்தோஷப்பட்டு, உனக்கு என்ன வேணும் நீ சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா, பணம் நகை வீடு சொத்து இதிலலாம் எந்த வித ஆசையுமே எனக்கு கிடையாது தாத்தா, அதனால் எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா இப்போ எல்லாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருமே என் கூட வந்து பேசணும், அது போதும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அம்மா வந்து, நீங்கள் வேணால் தலையில் தூக்கி வச்சு ஆடுங்க, ஆனால் நான் இவ கூட இன்னைக்கில்லை, என்றைக்குமே நான் இவளை மருமகளாக ஏற்றுக்கவும் மாட்டேன், நான் இவ கூட பேசவும் மாட்டேன், எனக்கு இவளை பார்த்தாலே பிடிக்கல, வெறுப்பாக தான் இருக்குது இவளும் இவளோட நடிப்பும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு வந்து போயிடுறாங்க. உடனே தாத்தா, இவளெல்லாம் திருத்தவே முடியாது, விடுமா, எல்லோரும் உங்களோட சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு தான் இருப்பாங்கன்னு பேசு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய்க்கு வந்து ஃபோன் வருது. உடனே ஃபோனை வந்து குரல் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்களா கேட்குறாரு, நீங்கள் மாறி மாறி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, என் கவிதையை பார்த்துட்டு இருக்கீங்களா, அம்மா சமைக்கணும் துணி துவைக்கணும், அம்மா உங்களுக்கு வீட்டு வேலை எக்கச்சக்கம் இருக்கும், நீங்கள் ஒவ்வொரு வேலையாக தான் பார்ப்பீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து சிரிக்கிறாங்க. ஏன் இப்படி சிரிக்கிறீங்க சொல்கிறாங்க. நேற்று நீங்கள் பார்த்ததில் வெறுப்பாக இருக்கீங்களா, நேற்று நீங்கள் பார்த்தது யார் தெரியுமா, என்னோடய ஃப்ரெண்டு, என்னது அப்போ நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு, அவங்கள அனுப்பிட்டு நான் பின்னால் சீட்டில் உட்காந்து உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், நான் சிரிச்சாதான் அந்த எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, குழந்தையும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டை பற்றி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. விஜய் உடனே வந்து சந்தோஷப்படுறாரு. அவங்க வந்து யார் அப்படின்னு இதுவரையும் நமக்கு காட்டவே இல்லை. கண்ணை காட்டுறாங்க, முகத்தை காட்டுறாங்க, பின் சைடு காட்டுறாங்க, இருட்டாக காட்டுறாங்க, தவிர அவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுவரையும் வந்து காட்டலை. அதனால் எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை, நம்ம சீக்கிரமே ஒரு நாள் வந்து கண்டிப்பாக மீட் பண்ண தான் போகிறோம், உங்களுக்கு கவிதையை நீங்கள் நிறைய கவிதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதயத்தை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் மூளையும் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிஃப்ட்டு, ஆமாம் அது அந்த கிஃப்ட்டுனா நீங்கள் நினச்சமா இல்லை, அதை நீங்கள் தான் தேடி எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க, போச்சு இப்படி எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க பாரு, இதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து அப்புறம் ஃபோனை வச்சுட்டு கிஃப்டை தேட போயிடுறாரு. வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அப்புறம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு, சரி அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து போகிறாரு. உடனே ஐஸ்வர்யாயி, எவ்வளோ நேரம் தான் உட்காருது, அரை மணி நேரம் அரை மணி நேரம்னு சொல்லி கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதம் போய் வந்து கேட்குறாரு, அரை மணி நேரம் ஆச்சு என்ன ஆச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை இன்னும் அவங்க வந்து இன்னும் டாக்டர் வந்து வரல, அரை மணி நேரம் தான் சொன்னாங்க, ஆனால் டாக்டர் இன்னும் வரல, இப்போதைக்கு வரமாட்டாங்க சொல்கிறாங்க. சரி நம்ம அப்பா வீட்டுக்கு போயிட்டு ஆனால் பாட்டிக்கிட்டவே டாக்டர்கிட்ட காட்டலை அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பாட்டிக்கிட்ட சொல்ல வேண்டாம்,
டாக்டர்கிட்ட காட்டியாச்சு, குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பொய் சொல்லிடலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்பி போய்கிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம்தான் போயிருப்பாங்க, அதுக்குள்ளே நர்ஸு ஹலோ ஹலோன்னு கூப்பிடுறாங்க, டாக்டர் வந்துட்டாங்க, உங்களை வந்து உள்ளே வந்து பார்க்க வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம்னே ஐஸ்வர்யா வந்து ஐயோ நம்ம வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமே அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டோம். இப்போ டாக்டர் வந்துட்டாங்களா, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வா ஐஸ்வர்யா உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு கௌதம் இவங்க மூணு பேர் உள்ளே போகிறாங்க. இதோட தொடரும் அப்படின்னு போட்டு இந்த சீரியலை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஆர்பி ரேட்டில் 10வது இடத்துல இருக்குது. இந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்குமா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.